ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தினமொரு தகவல். இந்த தினமொரு தகவலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எட்டுத்தொகை நூல்கள். ஸோ எட்டுத்தொகை நூல்கள் பற்றிய முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எட்டுத்தொகை நூல்கள். எட்டுத்தொகை நூல்கள்னாலே பேர்லேயே இருக்குது. ஸோ எட்டு நூல்களை தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா எட்டுத்தொகை நூல்கள்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக சங்க இலக்கியங்கள்னாலே எட்டுத்தொகை நூலும் பத்து பாட்டு நூலும் வரும். ஸோ பத்து பாட்டு நூல்கள் பற்றிய எல்லா முக்கிய தகவலும் போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எட்டுத்தொகை நூலில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எட்டு நூல்கள் இருக்குது. இந்த எட்டு நூல்களில் அகநூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நூல்கள் வந்து அகநூல்கள்னு சொல்கிறாங்க. அகநூல்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, அகநானூறு, கலித்தொகை. நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, அகநானூறு, கலித்தொகை. இந்த ஐந்து எட்டுத்தொகை நூலையுமே அகநூல் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி புறநூல்கள்னு சொல்லி ரெண்டு எட்டுத்தொகை நூல்களை சொல்லியிருக்காங்க. அதாவது பதிற்றுப்பத்து புறநானூறு இந்த ரெண்டு எட்டுத்தொகை நூலும் புறப்பொருள் பற்றி கூறக்கூடிய நூல். ஸோ புறநூல்கள் எட்டுத்தொகை நூலில் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு, அகநூல்கள் ஐந்து. அது மாதிரி அகமும் புறமும் சேர்ந்து வரக்கூடிய எட்டுத்தொகை நூல், அகமும் புறமும் சேர்ந்து வரக்கூடிய எட்டுத்தொகை நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா பரிபாடல். ஸோ மொத்தமாக வந்து எட்டு இருக்குது. ஸோ எட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது அகம் சார்ந்த நூல், புறம் சார்ந்த நூல், அகமும் புறமும் சார்ந்த நூல். இதில் அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அகமும் புறமும் சார்ந்த எட்டுத்தொகை நூல் எதுன்னு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்துட்டு பரிபாடல், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எட்டுத்தொகை நூல்களோட அடி எல்லை, அதாவது எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் பாடியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த எட்டுத்தொகை நூலை தொகுத்தவர் யார், தொகுப்பித்தவர் யார், இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நற்றினை எட்டுத்தொகை நூல்லையே முதலாவதாக வைத்து எண்ணப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை. இந்த நற்றினையோட பாடல் வரையறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும், சரிங்களா? 9 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் இருக்கும். இந்த நற்றினையை தொகுத்தவர், அதாவது தொகுத்தவர்னால் யார்னா இங்கே வந்து புலவர், சரிங்களா? தொகுத்தவர்னால் அந்த பாடலை வந்து இயற்றினவராக தான் தொகுத்தவர்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தொகுப்பித்தவர்னால் அந்த பாடலை வந்து தொகுக்க, அதை நூலாக மாற்றுறதுக்கு உதவி புரிந்த மன்னர், அவங்கள தான் தொகுப்பித்தவர்னு சொல்லுவாங்க. ஸோ தொகுத்தவர், தொகுப்பித்தவர், இந்த ரெண்டுக்கும் வந்து ஃபஸ்ட்டு மீனிங் புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நற்றினையில் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடியிலிருந்து 12 அடிகள் பாடல் வரிகள் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதை தொகுத்தவர் யாருன்னு தெரியல, அதாவது நற்றினையை இயற்றிய புலவர்கள் யாருன்னு தெரியல. இதை வந்து தொகுப்பித்தவர்னா மன்னர், சரிங்களா? இந்த மன்னர் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. தான் இந்த நற்றினையை தொகுப்பிச்சிருக்காங்க. இதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 400+1. இந்த 1 என்னென்னா கடவுள் வாழ்த்து, சரிங்களா? ஸோ நற்றினையில் மொத்தமாக 401 பாடல்கள் இருக்குது. 400 பாடல்கள் +1 வந்து கடவுள் வாழ்த்து, சரிங்களா? ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா குறுந்தொகை. இந்த குறுந்தொகையோட அடி வரையறை என்னென்னா 4 அடி முதல் 8 அடி வரைக்கும் ஒரு பாட்டு இருக்கும். இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் யாருன்னா பூரிக்கோ. தொகுத்தவர் வந்து, அதாவது இந்த குறுந்தொகையை எழுதினவங்க யாருன்னா பூரிக்கோ. இது தொகுப்பித்தவர் வந்து யாருன்னு தெரியல. அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 400+1, அதாவது 400 பாடல்கள் +1 கடவுள் வாழ்த்து பாடல். அடுத்தது மூணாவதாக ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூறை வந்து பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுகளை அடிக்கடி கேட்பாங்க. 5 கூட்டல் குறு கூட்டல் 100, சரிங்களா? 5, அதாவது ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம், மொத்தமாக 500 பாடல்கள் இருக்கும் இதில். ஸோ இதோட அடி எல்லை வந்து பார்த்திங்கன்னா 3 அடியிலேருந்து 6 அடிக்குள்ளே இருக்கும். இந்த ஐங்குறு நூறை தொகுத்தவர் யார்னா கூடலூர் கிழார். இவர் வந்து மதுரை கூடலூர் கிழார்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐங்குறு நூறை தொகுத்தவர். தொகுப்பித்தவர், அதாவது மன்னர் யார்னா யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐங்குறு நூறை தொகுப்பித்தவர். இதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 500+1, அதாவது திணைக்கு 100 பாடல் வீதம், 500 பாடல்களை கொண்ட ஒரு எட்டுத்தொகை நூல் தான் இந்த ஐங்குறு நூறு. அது மாதிரி இதை தொகுத்தவர் வந்து கூடலூர் கிழார், தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை. அடுத்தது பதிற்றுப்பத்து. இந்த பதிற்றுப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 அடியிலேருந்து 57 அடி வரைக்கும் இருக்கும். அது மாதிரி இந்த பதிற்றுப்பத்துக்கும் தொகுத்தவர் யாருன்னு தெரியல, தொகுப்பித்தவரும் யாருன்னு தெரியல, சரிங்களா? பதிற்றுப்பத்துக்கு வந்து தொகுத்தவர், தொகுப்பித்தவர் ரெண்டு பேருமே யாருன்னு தெரியல. இதில் வந்து மொத்த பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா 100 பாடல். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 80 பாடல் கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஞ்சாவதாக வந்து பார்த்திங்கன்னா பரிபாடல். இந்த பரிபாடல் வந்து பார்த்திங்கன்னா
25 to 400 அடி வரைக்கும் அடியெல்லை கொண்டிருக்கும். இந்த பரிபாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேருமே தெரியல. இதில் வந்து மொத்த பாடல், இந்த பரிபாடலில் மொத்தமாக வந்து 70 பாடல், இது வரைக்கும் 22 பாடல் கிடச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கலித்தொகை, கலித்தொகையில் வந்து 11 to 80 வரைக்கும். இந்த கலித்தொகையை தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார், தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. கலித்தொகையில் மொத்தமாக 150 பாடல்கள், அதாவது 149 பாடல் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து. ஸோ கலித்தொகையை தொகுத்தவர் வந்து நல்லந்துவனா, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. அடுத்து அகநானூறு, அகநானூறு வந்து 13 to 31 வரைக்கும், அதாவது சிற்றலை பேரலைன்னு சொல்லுவாங்க, சிற்றலை அதாவது சிறிய அலை வந்து 13 பேரலை வந்து 31, 13 to 31 இது மாற்றி அப்படியே போடணும். அகநானூரை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உருத்திர சன்மனார், உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி, பாண்டிய உக்கிர பெருவழுதி தான் அகநானூற்றை தொகுப்பித்தவர். இதில் மொத்த பாடல் அகநானூறு. ஸோ இதிலே வருது 400 பாடல்கள் ப்ளஸ் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு, புறநானூறு வந்து 8 to 57 வரைக்கும் காணப்படும். இந்த புறநானூற்றையும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. புறநானூறு, அப்போ இது புறம் கூட்டல் 4 to 100. ஸோ இதில் 400 பாடல்கள், 400 + 1, அதையும் நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை பற்றிய பழம்பெரும் பாடல் ஒன்று இருக்குது. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகப்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. அதாவது நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகப்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குறுந்தொகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் களி, கற்றறிந்தோர் ஏற்றும் களி கலித்தொகை, ஓங்கு பரிபாடல் ஒத்த 10 நல்ல குறுந்தொகை, இதெல்லாம் நான் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங், அதாவது பொறுத்துக்களை கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பேர்களை பார்த்துடலாம். 8 தொகை, இதற்கான சிறப்பு பேர் என்ன, எண் பெருந்தொகை. 8 தொகைனாலும் 8 தொகை நூல்னாலும் எண் பெருந்தொகை நூல்னாலும் ஒன்று தான். அது மாதிரி நற்றினை, நற்றினைக்கு என்ன பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை 400 தூதின் வழிகாட்டி, அதாவது தூது அப்படிங்கிற ஒரு இலக்கியங்கள்லாம் இருக்குது. அதாவது 96 வகை இலக்கியங்கள் இருக்குது, பல்லு இலக்கியம், பல்லு தூது அந்த மாதிரி நிறைய 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குது. அதில் தூதோட வழிகாட்டி அப்படின்னு அறியப்படுற 8 தொகை நூல் எதுனா நற்றினை. ஸோ தூதின் வழிகாட்டின்னு கேட்டாலும் நற்றினை 400 அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நற்றினையோட சிறப்பு பெயர். அடுத்த குறுந்தொகை, குறுந்தொகைக்கான சிறப்பு நல்ல குறுந்தொகை, குறுந்தொகை 400, அதாவது குறுந்தொகை 400னாலும் நல்ல குறுந்தொகைனாலும் குறுந்தொகையோட சிறப்பு பெயர். அது மாதிரி 500 வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர் எதுவும் இல்லை. அடுத்தது 10 to 10, 10 to 10 சிறப்பு பெயர் என்ன, இரும்பு கடலை, இரும்பு கடலை என்று அறியப்படக்கூடிய 8 தொகை நூல் என்று எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 to 10. அடுத்த பரிபாடல், பரிபாடலுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஓங்கு பரிபாடலில். ஸோ பரிபாட்டுனாலும் ஓங்கு பரிபாடல்னாலும் இசைப்பாட்டுனாலும் பொருட்களவை நூல் அப்படின்னாலும் தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் அப்படின்னு கேட்டாலும் பரிபாடல் தான். ஸோ பரிபாடலுக்கான சிறப்பு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழின் முதல் இசைப்பாடல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பரிபாடல். பரிபாடலுங்கிறது 8 தொகை நூலில் ஒன்று. அது மாதிரி பரிபாடலுக்கான வேறு சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்களவை நூல். அடுத்த கலித்தொகை, கலித்தொகைக்கான சிறப்பு பெயர்கள் களி, குறுங்களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வி வளார் கண்ட களி, அகப்பாடல் இலக்கியம். அதாவது அகப்பாடல் இலக்கியம்னு சொல்லி கேட்டாலும் கல்வி வளார் கண்ட களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, குறுங்களி, களி அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் எல்லாமே கலித்தொகையோட சிறப்பு பெயர்கள். அடுத்து அகநானூறு, அகநானூரோட சிறப்பு பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு, பெருந்தொகை 400, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகநானூரோட சிறப்பு பெயர்கள். அடிக்கடி கேட்கக்கூடிய சிறப்பு பேர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அகநானூரில் நெடுந்தொகை என்று அறியப்படக்கூடிய 8 தொகை நூல் எதுன்னு சொல்லி டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ நெடுந்தொகைனாலும் நெடுந்தொகை 400னாலும் நெடும் பாட்டு, பெருந்தொகை 400, அகம், அகம்பாட்டு அப்படின்னு அறியப்படக்கூடிய 8 தொகை நூல் எதுன்னா அகநானூறு. அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு, புறநானூருக்கான சிறப்பு பெயர்கள் புறம், புறம்பாட்டு, புறம்பு 400, தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி. ஸோ திருக்குறளின் முன்னோடின்னு கேட்டாலும் தமிழர் களஞ்சியம்னு கேட்டாலும் தமிழர் வரலாற்று பெட்டகம்னு கேட்டாலும் புறம்பு 400, புறப்பாட்டு, புறம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புறநானூரோட சிறப்பு பெயர். திருக்குறளின் முன்னோடி, புறநானூறு நல்லா பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதாவது ஒரு நிமிஷம், இரும்பு கடலை அப்படின்னா 10 to 10 பார்த்தோம். அது மாதிரி
தூதின் வழிகாட்டி, தூது தூதுங்கிற சிற்றிலக்கியத்தோட வழிகாட்டி எதுன்னு கேட்டால் நச்சினை. ஸோ ஒன்று படிக்கும் போதே இன்னொன்னே லிங்க் பண்ணி படிங்க, அப்போ தான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்தது நேற்று கேட்ட கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அதாவது நேற்றுனா நான் வெள்ளிக்கிழமை நைட் கேட்ட கொஸ்டின்ஸு. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ்லையும் எழுதியவர் யார்? முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ்லையும் எழுதிய நம்ம எல்லாருக்குமே தெரியும், குமரகுருபரர். சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் எத்தனை? சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் 96. பிள்ளைத்தமிழ் பருவங்களில் வருகை என்பது எத்தனையாவது பருவம்? பிள்ளைத்தமிழ் பருவங்களில் வருகை என்பது 6வது பருவம், சரிங்களா? ஓகே, இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், சரிங்களா? ஸோ பத்து பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? முதல் கொஸ்டின், பத்து பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை? ரெண்டாவது கொஸ்டின், நக்கீரல் எழுதிய பத்து பாட்டு நூல்கள் எவை? ஆக்சுவலாக நம்ம பத்து பாட்டு நூல் பார்க்கும்போதே நக்கீரல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து பாட்டு நூலை எழுதியிருக்கதா பார்த்தோம். ஸோ அந்த நூல்கள் என்னென்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூணாவது கொஸ்டின், முல்லை பாட்டினை எழுதியவர் யார்? முல்லை பாட்டினை எழுதியவர் யார்? ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முக்கிய தகவலோடு தினமொரு தகவலில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரி சிவானி. நன்றி, வணக்கம்.